மக்களுக்கும் வாழ்க, வாழ்க தளபதி, வருங்கால முதல்வர் வாழ்க, 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 வருங்கால முதல்வர் வாழ்க, வருங்கால, வருங்கால முதல்வர் தளபதிக்காக தளபதியை பார்க்கணுன்றதுனால ரொம்ப நாள் கனவு எனக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் எப்போ சொன்னாங்களோ அன்னிலேருந்து இந்த சைடு வந்து வந்து தான் இருக்கோம். உங்களை தளபதியை பார்க்கணுன்னு ஒரு வெறியில் இருக்கிறோம் நாங்கள். தளபதிக்காக தான் எல்லாமே நாங்கள் இன்றைக்கி இங்கே இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னா அது வந்து சும்மா இந்த ஆடியோ லான்ச்சுக்காகவும் இல்லை, இந்த ப்ரொடியூசருக்காகலாம் இல்லை, தளபதி ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் இங்கே வந்து நிற்கிறோம். எல்லாருமே எவ்வளோ பேர் வந்து நம்மளை துரத்துறாங்க, போலீஸ் எல்லாமே பண்ணுறாங்க, எதுக்காக வந்து நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் இவ்வளோ பேர் வந்து இங்கே நிற்கிறோம். இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பட் எல்லோரும் ஒரு நம்பிக்கை தான், எல்லாம் அண்ணன் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை தான், அண்ணனை பார்ப்போம் அண்ணனுக்காக நிற்போன்றதுக்கு ஒரு நம்பிக்கைனால தான் எல்லோரும் நிற்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த வாட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிக்கெட் கிடச்சிருக்கணும், பட் ரசிகர் மன்றத்துக்கு மட்டும் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்த வாட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும், அதுதான் ஒரு கேட்குறோம் நாங்கள். இது வந்து தளபதிகிட்ட ஷேர் பண்ண முடியும்னா காசு விஷயத்தில் வந்துட்டு எங்களை ரொம்ப இது எங்களை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. ஏன்னா எவ்வளவோ தூரத்துலேருந்து எத்தனை வருஷமாகவோ கேட்டுட்ருக்கோம், நாங்களும் ரொம்ப வருஷமாக இந்த பாஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எங்களை கொடுக்காம அந்த மன்றத்தை கொடுத்து அவங்க அப்படியே அவங்க ரிலேஷனு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போது நாங்களும் ஃபேன்ஸ் தான், எங்களால் வந்துட்டு இந்த 2000-3000 கொடுத்து எங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எங்கிட்ட காசு கிடையாது, அதனால் கூலி வேலைக்கு போகிற பசங்க தான், அந்தளவுக்கு காசு உங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தளபதி ரசிகனாக இருக்க முடியுமா? இப்போ நான் ரசிகனாக இருக்கிறதுனால எங்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த பாஸ் விஷயத்துலையும் சரி, இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்லேயும் சரி, நிறைய காசு தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இது நாங்கள் தளபதிக்காக தான் பண்ணுறோம், அவருக்காக எவ்வளவோ தூரத்துலேருந்து சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் இங்கே வரணுன்றது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சே ஆகணும், எதுனாலும் அவருக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எப்போ வந்தீங்க? நான் இது நைட்டு ட்ரெயின் ஏறினேன் ப்ரோ, வந்து காலையிலேருந்து இப்போ சாப்பிடாம பசியோட இங்கேயே தான் இருக்கிறேன். இன்னும் பாஸ் கையில் நைட்டில் எங்கே தங்கினீங்க? ரஜினிகாந்த் வந்து அவர் ரசிகர்கள் ஒரு வாரம் ஒதுக்கினார் எல்லா மன்றத்திலிருந்து வரச்சு மீட் பண்ணாரு, அந்த மாதிரி உங்களால் மீட் பண்றது நீங்க கேக்குறீங்களா? மீட் பண்றதுக்கு இருந்தாரு, மீட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்ப அவரோட அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கு நமக்கே தெரியும். அவரு ஷூட்டு அவருடைய ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும், ஃபேன்ஸையும் பார்க்கணும். அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி அதுவும் சிலது பண்றாருல்ல, எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒதுக்கணும்ல, அவரும் மனசு தானே நம்மளை மாதிரி. ஸோ கண்டிப்பா ஒதுக்குவார், டைம் ஒதுக்குவார், ஆனா அதுக்கான நேரம் வரும். செம்மையா செலிப்ரேட் பண்ண போறோம். 2023 ஆரம்பமே அமர்த்தலாம். ஓகே.